வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி வந்துட்டு ஃபுல்லாக 6வதுலேருந்து 12வது வரைக்கும் இருக்க தமிழில் லைன் பை லைனாக இன்ச் பை இன்ச்சாக ஒரு மதிப்பெண் கூட மிஸ் ஆகாத மாதிரி ஃபுல் நோட்ஸ் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதன் அடிப்படையில் ஆல்ரெடி வந்துட்டு 6th iyal-1 வந்து ஃபுல் டீட்டெயில் நோட்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி போட்டிருக்கோம். பார்க்காதவங்க லிங்க் கொடுக்குற டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள். அதன் அடிப்படையில் இன்றைக்கி என்ன அப்படின்னா, 6th iyal-2வது iyal தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் இதை மட்டுமே நோட்ஸ் எடுத்து வச்சு படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக 100 out of 95+ அடிக்கிறதுக்கு நான் கேரண்டி, ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குறக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்போ தான் இன்னும் எங்களுக்கு நிறையா வீடியோஸ் கொடுக்கணும் அப்படின்ற உத்வேகத்தை அளிக்கும். இன்றைக்கி நம்ம 6th iyal-2 2வது iyal வந்து பார்க்கலாம். லைன் பை லைன் இன்ச் பை இன்ச் கொஸ்டின், இதில் வந்து ஒரு கொஸ்டின் கூட மிஸ் ஆகாத நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும், ஓகேங்களா? இன்றைக்கி பார்க்கலாம், வாங்க ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம், ஓகேங்களா? இன்றைக்கி ஃபஸ்ட்டு வந்து iyal-2ல என்ன அப்படின்னா, சிலப்பதிகாரம் அப்படின்றதான் ஃபஸ்ட்டு இருக்குது, ஓகேங்களா? அதை பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, நிலவினுடைய குளிர்ச்சியையும் கதிரவனினுடைய ஆற்றலையும் மலையின் பயனையும் பாராட்டுவது தான் என்ன அப்படின்னா சிலப்பதிகாரம். இதை வந்து பொறுத்துகளை நம்மளுக்கு வந்துட்டு கேட்கலாம். நிலவுக்கு என்ன இருக்கும் குளிர்ச்சி, கதிரவனுக்கு என்ன ஆற்றல், மலைக்கு என்ன பயன் அப்படின்ற மாதிரி கொடுத்து நம்மளுக்கு சஃபில் பண்ணி கேட்கலாம் சிலப்பதிகாரம். அப்போ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், பாட்டுக்கள் வந்துட்டு கேட்பாங்க ஒவ்வொரு இது அப்படின்னா, அது மாதிரி. ஸோ அது மாதிரி தான், அந்த திங்களை போட்டுறதும் திங்களை போட்டுறதும் கொங்கு அலர்தார் சென்னி குளிர் வெண்குடை போன்றி வங்கன் உலகளித்தலான், இதில் வருது சிலப்பதிகாரம். நம்ம சொன்னோம்ல மேலே கதிரவன் சூரியன் அந்த மாதிரி, இதில் வந்து ஞாயிறு அப்படின்றது என்ன கதிரவன், திங்கள் அப்படின்றது என்ன சந்திரன், அந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு இதை சொல்கிறாங்க, இயற்கையை வந்து வர்ணிக்கிறாங்க சிலப்பதிகாரத்தில். அடுத்து 2வது லைன் பாருங்கள், ஞாயிறு போட்டுறதும் ஞாயிறு போட்டுறதும் காவிரி நாடன் திகிரிப்போல் பொற்கோட்டு மேறு வளம் திரிதலான், பொற்கோட்டு அப்படின்றது பொன்மயமான சிகரத்தில், மேறு அப்படின்றது இமயமலை அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? அடுத்தது மாமலை போட்டுறதும் மாமலை போட்டுறதும் நாமநீர் வேலி உலகிற்கு அவனளி போல் மேல் நின்று தான் சுரத்தலான் அப்படின்ற பாட்டும் எதில் வருது, சிலப்பதிகாரத்தில் தான் வருது. நாமநீர் அச்சம் தரும் கடல் அப்படின்னு சொல்லுவாங்க, பொருள் கூறுகள் நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா? ஓகே, மாமலை மலை. இப்போ இதிலே பாருங்கள், இதை வந்து சந்திரனை போடுறது திங்களை போடுறதும் அப்படின்னு சொல்கிறது, இது வந்து ஞாயிறுனா நம்மளுக்கு தெரியும் சூரியன், மாமலை அப்படின்னு மலையை போட்டுருக்கு சிலப்பதிகாரம், ஓகேங்களா? பொருள் கூறுகள் எடுத்து நம்ம பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், பொருள் கூறுகளில் ஒரு எக்ஸாம்ஸ் எடுத்திங்க அப்படின்னா 4 வினாக்களில் இருந்து 8 வினாக்கள் வரைக்கும் கண்டிப்பாக பொருள் கூறுகளை கேட்காமல் இருக்க மாட்டாங்க. ஸோ பொருள் கூறுகள் வந்து டீட்டெயிலாக பாருங்கள், நல்லா பாருங்கள், ஓகேங்களா? ஓகே, திங்கள் அப்படின்றது என்ன அப்படின்னா நிலவு அப்படின்னு சொல்கிறாங்க, கொங்கு அப்படின்னா மகரந்தம், அலர் அப்படின்றது என்ன மலர்தல், திகிரி அப்படின்றது என்ன ஆணை சக்கரம், பொற்கோட்டு அப்படின்னா என்னங்க பொன்மயமான சிகரத்தில், மேறு அப்படின்றது இமயமலை, நாமநீர் அப்படின்றது அச்சம் தரும் கடல் அப்படின்றது, அலி அப்படின்றது கருணை அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? அடுத்தது ஆத்திமலர் மாலை அணிந்தவன் சோழ மன்னன், அப்போ வந்து பாண்டியர்களும் சேலர்களும் என்ன அணிந்தாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கும்போது இதுக்கான ஆன்சரை நான் சொல்கிறேன். ஆத்திமலர் மாலை அணிந்தவன் சோழ மன்னன், ஓகேங்களா? காவிரி ஆறு பாய்ந்து, காவிரி ஆறு பாய்ந்து என்ன ஆறு பாய்ந்து நல்லா, அதுதான் முக்கியமானது. நம்ம ஆறு பாய்ந்துங்கிறது நம்ம மைண்டில் இருக்கும். ஸோ என்ன ஆறு அப்படின்றத நான் வச்சுக்கோங்க, காவிரி ஆறு பாய்ந்து வளம் செய்யும் நாடே ஆட்சி செய்வோம் யார், சோழ மன்னன். அடுத்து வந்து நூல் குறிப்பு மாதிரி பார்க்கலாம். இந்த சிலப்பதிகாரத்தை எழுதியவர் இளங்கோவடிகள் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அவர் எந்த மரபினை அப்படின்றது சேர மரபினை சார்ந்தவர், இது நிறைய நேரம் கேட்டிருக்காங்க. இவருடைய காலம் 2வது நூற்றாண்டு, இதையும் கேட்டிருக்காங்க. சிலப்பதிகாரம் அப்படின்றது 5 பெருங்காப்பியங்களுள் ஒன்று, ஓகேங்களா? இது வந்து சிலப்பதிகாரத்தை என்ன சொல்கிறாங்க, தமிழினுடைய முதல் காப்பியம், முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம், நிறைய அதுக்கு பேர் இருக்குது, நாடக காப்பியம், சமுதாய காப்பியம், உரையிடையிட்ட பாட்டுடை செயல் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர்கள் இருக்குது. அதில் நம்ம டீட்டெயிலாக 10th அதிலெல்லாம் வரும்போது பார்க்கலாம். இப்போ 6th என்ன இருக்குது அதை மட்டும் தான் பார்த்துட்ருக்கோம், ஓகேங்களா? சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலப்பதிகாரத்தை மணிமேகலையும் என்ன சொல்லப்படுகிறது, இரட்டை காப்பியம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த சிலப்பதிகாரத்தினுடைய புக் பேக் வந்து நம்ம பார்க்கலாம். இது களத்தில் அப்படின்னு இருக்குல்ல, லூ வரும், ஓகேங்களா? கழுத்தில் சூடுவது என்ன அப்படின்னா தார் அப்படின்னா, தார்னா மாலை அப்படின்னு சொல்லுவாங்க. மாலையை தானே கழுத்தில் சூடுவோம். ஸோ கழுத்தில் சூடுவது என்ன தார் அப்படின்றாங்க. நம்ம பார்த்தோம் கதிரவனின் மற்றொரு பேர் என்ன, ஞாயிறு, ஆல்ரெடி பார்த்தோம், ஓகேங்களா? புக் பேக்கை நல்லா பாருங்கள். பிரித்தழுது அப்படின்றது வெண்குடை, அதன்றது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா வெண்மை ப்ளஸ் குடை அப்படின்னு பிரிக்கலாம். பொற்கோட்டு அப்படின்றது என்ன பிரிக்கலாம், பொன் ப்ளஸ் கோட்டு என வந்துட்டு பிரிக்கலாம். அவனளி போல் அப்படின்றது என்னங்க பிரிக்கலாம், அவன் ப்ளஸ் அலி போல் அப்படின்றத நம்ம பிரிக்கலாம், ஓகேங்களா?
அடுத்தது இந்த காணி நிலம் அப்படின்றத யார் பண்ணா அப்படின்னா பாரதியார் தான் காணி நிலம் படிப்பேன்னா ஒரு வீட்டை வந்துட்டு இயற்கைக்கு ஓமையாக வச்சுட்டு அவர் பாடியிருப்பார் ஓகேங்களா. அதுதான் அந்த வீடு வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி இயற்கையோடு ஒப்பிட்டு அவர் பாடியிருப்பார் பாரதியார். அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதை தான் வீடு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று பாரதியார் வந்து ஒரு கற்பனையாக சொல்கிறாரு. அதோட தலைப்பு தான் என்ன காணி நிலம் ஓகேங்களா. அது நம்ம எல்லா இதிலையும் ரெண்டு லைன் பார்க்குற மாதிரி அந்த மாதிரி காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் என்று கூறியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா பாரதியார் தான் சொல்லியிருக்காரு ஓகேங்களா. அடுத்த நம்ம ஆசியல் பொருள் கூறுகை வந்து பார்க்கலாம். காணி அப்படின்றது என்ன அப்படின்னா நில அளவை குறிக்கும் சொல் தான். இது என்ன அப்படின்னா ஒரு 9th ஸ்டாண்டர்டில் இந்த காணி அரக்காணி முக்காணி அப்படின்லாம் நிறையா வரும் 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் பார்க்கும்போது. அதில் நான் சொல்கிறேன் ஓகேங்களா. 9th நியூ புக்கில் இருக்குது. ஸோ நம்ம அப்போ பார்க்கலாம். காணி அப்படின்றது நில அளவை குறிக்கிற ஒரு சொல் தான். மாடங்கள் அப்படின்றது என்ன மாளிகையின் அடுக்குகள். சித்தம் அப்படின்றது உள்ளம் அப்படின்றாங்க ஓகே. மாடங்கள் என்ன மாளிகையினுடைய அடுக்குகளை தான் மாடங்கள்னு சொல்கிறாங்க. காணி அப்படின்னு நில அளவை குறிக்கும் ஓகே. அடுத்தது அவருடைய நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பு மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர் யாருன்னா பாரதியார். கேட்பாங்க மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர் யார் அப்படின்னு போட்டு பெரியார் பாரதியார் பாரதிதாசன் ஆப்ஷன் கொடுத்தாங்க நம்மளுக்கு ஞாபகம் வரணும் பாரதியார். 20th நூற்றாண்டினோட இணையற்ற கவிஞர் யார் அப்படின்னா பாரதியார். ஆல்ரெடி வந்து இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாரதியார் வந்து எந்த நூற்றாண்டினுடைய கவிஞர் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்களே தவிர பட் இதை வந்து நம்ம சஃபல் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. 20th நூற்றாண்டு இணையற்ற கவிஞர் யார் பாரதியார் தான் ஓகேங்களா ஆன்சரு ஓகே. பாரதியாரோட இயற்பெயர் என்ன சுப்பிரமணியன். பாரதியாரின் இயற்பெயர் என்னங்க சுப்பிரமணியன். இவர் வந்து இளமையிலேயே கவிபாடும் திறன் பெற்றவராமா. இளமையிலே அப்படின்றது கவிபாடும் திறன் பெற எத்தனை வயசுலேருந்து அப்படின்னா ஒரு 16 ரேஞ்சிலேருந்து இவர் வந்து சபையிலேயே பேசக்கூடிய பாடக்கூடிய அளவில் திறன் பெற்றவர் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. எக்ஸ்ட்ரா அதெல்லாம் இதில் வந்து இவர் என்ன பாரதின்னு இவர் சொன்னவர் யார் அப்படின்னா எட்டயபுரம் மன்னர். இவர் எட்டயபுரத்தில் தான் பிறந்திருப்பார் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியும். ஸோ எட்டயபுரம் மன்னரால் வந்து பாரதி அப்படின்னு அழைக்கப்பட்ட இவருடைய இயற்பெயர் வந்து சுப்பிரமணியன். ஆனால் பாரதின்னு சொன்னது யார் எட்டயபுரம் மன்னர் ஓகேங்களா. அவரோட கவிதையோட வழியில் விடுதலை உணர்வை வந்து நிறையா ஊட்டியவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவருடைய நூல்கள் என்னங்க பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு அப்படின்ற மாதிரி இவர் நிறையா பாடல்கள் நூல்கள் வந்து பாடியிருக்காரு. ஃப்யூச்சர்ஸில் ஒவ்வொரு இயலாக பார்க்கும்போது நம்ம பார்க்கலாம். இந்த காணி நிலம் அப்படின்றது எந்த தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா பாரதியாரினுடைய கவிதைகள் அப்படின்ற தொகுப்பிலிருந்து தான் இந்த காணி நிலம் அப்படின்ற டாபிக் எடுத்திருக்காங்க ஓகே. இந்த காணி நிலத்தினுடைய புக் பேக் பார்க்கலாம். கே கிணறு அப்படின்ற சொல் வந்து குறிக்கிணறு என்பதை வந்து எப்போ குறிக்கலாம் அப்படின்னா என்ன சொல்ல குறிக்கலாம் கேணி அப்படின்றது நம்ம மாடங்கள் ஆல்ரெடி பார்த்தோம். மாளிகையின் அடுக்குகள் அடுக்குகள் மட்டும் போட்டிருக்காங்க ஓகேங்களா. பிரித்தலுக்கு பாருங்கள் நன்மாடங்கள் அப்படின்றது என்னங்க நன்மை ப்ளஸ் மாடங்கள். நிலத்தினிடையே அப்படின்றது நிலத்தின் ப்ளஸ் இடையே அப்படின்றாங்க. நம்ம பொறுத்துக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். முத்துச்சுடர் போல் என்ன இருக்குன்னு சொல்கிறார் அவர். நிலாவினுடைய ஒளி தான் முத்துச்சுடர் போல நிலா ஒளி தூய நிறத்தில் வெள்ளை விளையர்னு வந்துட்டு மாடங்கள் இருக்கும். சித்தம் மகிழ்ந்திட தென்றல். இந்த தென்றல் எனக்கு காற்று தான் நம்ம சித்தம். நம்ம வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான இயற்கை சூழலில் போய் உட்காந்தோன்னா இயற்கை காற்று அடிக்கும்போது நம்ம மனம் மகிழும்ல அந்த கான்செப்டில் தான் சொல்கிறார் ஓகேங்களா. இந்த பாட்டு முடிஞ்சு நம்ம அடுத்த டாபிக் வந்து பார்க்கலாம். அடுத்தது என்ன அப்படின்னா சிறகின் ஓசை. சிறகின் ஓசை இதுலேருந்து நிறையா கொஸ்டின்ஸ் வந்து இப்போ லாஸ்ட் குரூப் ஃபோரில் கூட ரெண்டு கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ சிறகின் ஓசை பாருங்கள். இதை பார்த்துட்டு நீங்கள் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்கள். இதில் இருக்க பாயிண்ட் அப்படியே இருக்கும் ஓகேங்களா. ஏன்னா நம்ம லைன் பை லைன் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது எந்த அளவுக்கு டெப்த்தாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியுது தெரியும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. ஓகே ஃபஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாம். பறவைகள் வந்துட்டு இடம் பெயர்றதுல தான் என்ன சொல்லுவாங்க வலசை போதல். ஒரு இடத்துலேருந்து 1-1 அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பறந்து போகிறத தான் என்ன சொல்லுவாங்க வலசை போதல் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த பறவைகள் பெரும்பாலும் வலசை போகிறது அப்படின்னா நீர்வாழ் பறவைகள் தான் பெரும்பாலும் வலசை போகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே சார் வலசை போகுது எதற்காக சார் வலசை போகுது அப்படின்னா அதனுடைய உணவு இருப்பிடம் தட்பவெப்பநிலை மாற்றம் இனப்பெருக்கம் இவற்றிற்காக தான் வந்துட்டு பறவைகள் வலசை பண்ணுறேன். இதை மூணை கொடுத்துட்டு வேறு எதாவது கொடுத்து கேட்கலாம். ஸோ அதனால் நீங்கள் எதற்காக பறவைகள் வலசை போகுது உணவிற்காகவும் இருப்பிடத்திற்காகவும் தட்பநிலை மாற்றத்திற்காகவும் இனப்பெருக்கத்திற்காகவும் இந்த நாளுக்காக தான் வந்துட்டு பறவைகள் வலசை போகிறது ஓகேங்களா. ஓகே சார் அப்படின்ட்டிங்க எதை இதை வந்து எதை அடிப்படையாக சார் வச்சு போகும் அப்படின்னா நிலவு விண்மீன் புவியீர்ப்பினுடைய புலம் அடிப்படையாக கொண்டே பறவைகள் வந்து இடம்பெயர்கின்ற நிலவு விண்மீன் புவியீர்ப்பு புலம் இதை அடிப்படையாக கொண்டு தான் வந்து பறவைகள் வந்துட்டு என்ன அது வலசை போகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகேங்களா.
ஓகே. அடுத்தது வடக்கிலிருந்து தெற்காக பறவைகள் வந்து பொதுவாக எப்படி வலசை போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடக்கிலிருந்து தெற்காக போகுமாமா மேற்கிலிருந்து கிழக்காக, இந்த மாதிரி இந்த டைரெக்ஷனில் தான் வந்துட்டு பறவைகள் வலசை பொதுவாக போகின்றது மேக்சிமம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்போ வந்து வலசை போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அது பறவையினுடைய உடலில் ஏற்படும் சில மாற்றங்கள்லாம் பல பறவையினோட உடலில் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதோடய தலையில் வந்து என்ன அப்படின்னா, ஒரு சிறகுகள் புது சிறகுகள் வந்து மலைக்குதாம்மா. அதோட இறகுகளினுடைய நிறம் வந்து மாறுது. உடலில் வந்து முடி கற்றையாக வளருதல். மூணு பாயிண்ட் சொல்கிறாங்க. என்ன பாயிண்ட் சார்? தலையில் சிறகுகள் வளருதல், இறகுகளினுடைய நிறம் மாறுதல், உடலில் வந்து கற்றையாக முடி வளருதல். இந்த மூணு பாயிண்ட்டையும் சொல்கிறாங்க. ஓகேங்களா? சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை என்ன அப்படின்னா, கப்பல் பறவை. சிறகடிக்காமல் கடலையுமே தாண்டி பறக்குமா, ஒரு கடலையோட நீளத்தவே சிறகடிக்காமல் அப்படியே கழுகு வந்து பறக்குமல்ல, ஸோ அந்த மாதிரி பறக்கக்கூடிய பறவை என்னன்னா கப்பல் பறவை. இது வந்து எவ்வளோ கிலோமீட்டர் சார் பறக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 400 கிலோமீட்டர் வரை தரையிறங்காமல் பறக்கும் பறவை என்ன அப்படின்னா கப்பல் பறவை. இதுக்கு வேறு சில பெயர்கள்லாம் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, கப்பல் கூளைக்கடா பறவை, கப்பல் கூளைக்கடா என்றும், கடற்கொள்ளை பறவை, கடற்கொள்கை பறவை என்றும் அழைக்கப்படுகிறது. இதனுடைய வேறு பெயர்கள் கப்பல் பறவையினுடைய. இதை வந்து சத்திமுத்த புலவர் அப்படின்றவர் வந்து 1500 ஆண்டுகளுக்கு முன்பே இதை வந்து அவருடைய பாடலில் சொல்லியிருக்காரு. என்ன சார்? நாராய் நாராய் செங்கால் நாராய் அப்படின்ற பாடலை வந்து ஒரு 1500 ஆண்டுகளுக்கு முன்பே பாடியிருக்கார். க்வெஸ்சன் கேட்கலாம், நாராய் நாராய் செங்கால் நாராய் பாடலை பாடியவர் யார் அப்படின்னா சக்திமுத்த புலவர். நாராய் நாராய் செங்கால் நாராய் பாடலை எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு அவர் பாடினார் அப்படின்னு கேட்டிங்கனால, 1500 ஆண்டுகளுக்கு முன் பாடினார். எப்படி கேட்டாலும் க்வெஸ்சன் அடிக்கிற மாதிரி தான் நம்ம கொடுக்குறோம், நீங்களும் அதை மாதிரி படிங்க. இன்னொரு செயலும் சொல்கிறார், தென் திசை குமரியாடி வடதிசைக்கு ஏகிவீர் ஆயர் அப்படின்றது பறவைகள் வந்து வலசை போதல் செய்தியை பற்றின இதுதான். இதையும் சொன்னது யார் அப்படின்னா சக்திமுத்த புலவர் தான். அதே 1500 ஆண்டுகளுக்கு முன்பு தான். ஓகேங்களா? ஐரோப்பாவிலிருந்து தமிழகத்திற்கு வந்துட்டு செங்கால் நாரைகள் வருவது தற்போதைய ஆய்வுலையும் வந்து உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து நம்ம சிட்டுக்குருவி. சிட்டுக்குருவி அப்படின்றது என்ன அப்படின்னா, சிட்டுக்குருவி ரெண்டு பார்க்கலாம். ஆண் குருவியினுடைய தொண்டை பகுதி இருக்குல்ல சிட்டுக்குருவியில், ஆண் குருவி சிட்டுக்குருவியினுடைய தொண்டை பகுதி கருப்பு நிறத்தில் இருக்குமாமா. உடல் பகுதி எப்படி இருக்குமா, அடற்பழுப்பாக இருக்கும். அப்போ பெண் குருவி எப்படி இருக்கும், உடல்ல மங்கிய பழுப்பு. இங்கே டிஃப்ரென்ஸ் பாருங்கள், ஆண் குருவிக்கு வந்து அடற்பழுப்பாக இருக்கும், பெண் குருவியின் உடல் வந்து மங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்கும். சிட்டுக்குருவி என்ன அப்படின்னா கூடு கட்டி வாழும் பறவைனம். இதை வந்து கேட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. ப்ரீவியஸ் புக்கு தமிழ் 6வது ஓல்டு புக் இருக்குல்ல, அதில் வந்து பாம்புகளை பற்றி ஒரு டாபிக் இருக்கும். அதில் வந்துட்டு பாம்பு கூடு கட்டி வாழுமா வாழாதா அப்படின்னு ஆவுனா வந்துட்டு ஒரு க்வெஸ்சன் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி சிட்டுக்குருவி கூடு கட்டி வாழுமா வாழாதானா, கூடு கட்டி வாழும். சரி, கூடு கட்டினதுக்கப்புறம் எத்தனை முட்டைகள் இருக்கும்னா, 3 முதல் 6 முட்டைகள் வரைக்கும் இடும் அப்படின்னு சொல்கிறாங்க. எத்தனை நாள் அடை காக்கும் அப்படின்னா, 14 வந்துட்டு அடை காத்துட்டு 15வது வந்து குஞ்சு பொறிக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேங்களா? அப்புறம் துருவப்பகுதிகள் தவிர மனிதன் வாழும் எல்லா இடங்களிலுமே சிட்டுக்குருவி வாழும். அப்போ க்வெஸ்சன் எப்படி கேட்பாங்க, துருவப்பகுதியில் வாழாத இது என்னது, இல்லை மனிதன் வாழாத அப்படிங்கிற மாதிரி துருவப்பகுதியில் வாழாத பறவை என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, என்ன, சிட்டுக்குருவி தான். ஓகேங்களா? அப்புறம் இமயமலை தொடர 4000 மீட்டர் உயரத்தில் கூட வாழ்கின்றன. அப்போ என்ன கேட்பாங்க, இமயமலை தொடரில் 8000 மீட்டர் வரை உயரத்தில் கூட அது பறக்கும் வாழும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, 4000 மீட்டர். சிட்டுக்குருவினுடைய வாழ்நாள் பேசிக்காக எவ்வளோ சொல்கிறாங்க, 10 முதல் 13 ஆண்டுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, காக்கை குருவி ரொம்ப ஃபேமஸான கொட்டேஷன் இது, பார்த்துங்க. காக்கை குருவி எங்கள் ஜாதி அப்படின்றது சொன்னவர் யாருன்னா பாரதியார். காக்கை குருவி எங்கள் ஜாதின்னு சொன்னவர் பாரதியார். இன்றைய பறவியல் ஆய்வாளர்களுக்கு முன்னோடி அப்படின்னு சொல்கிறவர் சலீம் அலி. அப்போ இந்தியாவினுடைய பறவை மனிதர் அப்படின்றவர் சலீம் அலி. ஒரு பறவையை பற்றி நிறையா வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு, ஆர்டிகல்ஸ்லாம் எழுதியிருக்காரு. ஸோ இந்தியாவினுடைய பறவை மனிதர் அப்படின்னு சலீம் அலி தான் சொல்கிறாங்க. இவருடைய வாழ்க்கை வரலாறு பயோகிராஃபி சொல்லுவாங்களா, ஆட்டோ பயோகிராஃபி அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுக்கே வந்து என்ன பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி அப்படின்னு இவர் பேர் வச்சுருக்காரு. அப்போ எந்த அளவுக்கு அந்த பறவைகளின் மேல் இவருக்கு ஈர்ப்பு இருக்கும் அப்படின்னு பாருங்கள். உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பறவை நம்மனா ஆர்டிக் ஆலா. எத்தனை கிலோமீட்டர் சார் அப்படின்னா, 22,000 கிலோமீட்டர். நம்ம கப்பல் பறவை எத்தனை கிலோமீட்டர் வந்து சிறகடிக்காமல் பறக்கும்னா, 400 கிலோமீட்டர் தான். இது வந்து நெடுந்தொலைவு பயணம் செய்யும் ஆர்டிக் ஆலா அப்படின்னா 22,000 கிலோமீட்டர். அப்புறம் பறவை பற்றிய படிப்பு என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆர்னித்தாலஜி அப்படின்றதான் பறவை பற்றிய படிக்கக்கூடிய படிப்பு, ஆர்னித்தாலஜி. உலக சிட்டுக்குருவி நாள் எப்போ சார் அப்படின்னு கேட்டால், மார்ச் 20 தான் உலக சிட்டுக்குருவி நாள். நம்ம சிறகின் ஓசையினுடைய புக் பேக் வந்து பார்க்கலாம்.
ஓகே, மனிதர்கள் விவசாயத்திற்கு பூச்சிக்கொல்லியை பயன்படுத்தால் பறவைகளுக்கு புழுப்பூச்சி கிடைப்பதில்லை. என்ன கிடைக்கல அப்படின்னா, புழுப்பூச்சி கிடைக்கிறதில்ல. நவீன கட்டிடங்கள் பறவை வந்து வாழ்வதற்கு ஏற்றவையாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பிரித்தெழுதுக அப்படியே தட்ப வெப்பம் அப்படின்றது தட்பம் ப்ளஸ் வெப்பம் அப்படின்றாங்க. வேதி உரங்கள் அப்படின்றது வேதி ப்ளஸ் உரங்கள். சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். துருவ பகுதியை தவிர அனைத்து இடங்களும் சிட்டுக்குருவி வாழும் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம்ல. அதுதான் பறவைகள் வலசை போதலை பற்றி பாடி தமிழ் புலவரையார் சத்திமுத்த புலவர் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி. நாராயணாராய் செங்கால் நாராய் அந்த பாட்டும், தென் திசை குமரி ஆடி அந்த பாட்டும். ஓகேங்களா, பறவைகள் வலசை போக காரணங்கள் என்ன, உணவு, இனப்பெருக்கம், நம்ம என்ன பார்த்தோம், தட்ப வெப்பநிலை, அதெல்லாம் பார்த்தோம்ல. ஸோ அதுதான் ஓகேங்களா. அடுத்தது ஒரு சும்மா துணைப்பாடம் மாதிரி ஒன்று, அதில் வந்து எல்லாத்தையும் படிக்கணுமா சார்னா தேவையில்லை. அதில் நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன பாயிண்ட் எடுக்க முடியுமோ அதை மட்டும் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. ஓகே, கிழவனும் கடலும் அப்போ இந்த இங்கிலீஷில் வந்து அது ஓல்ட் மேன் அண்ட் த சி என்னும், இது என்ன இதில் பாருங்கள், டீட்டெயிலாக நோட் பண்ணுங்கள். இதில் என்ன கேட்பாங்க அப்படின்னா, கிழவனும் கடலும் எந்த மொழி புதினம் அப்படின்னா கேட்பாங்க. எந்த மொழி புதினம் அப்படின்னா ஆங்கிலம் ரஷ்யா அப்படிலாம் கொடுத்து கேட்டாங்கன்னா ஆங்கில புதினம் தான் இந்த கிழவனும் கடலும். எதில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னா நம்மளுடைய தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இந்த நூலுக்கு நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க, அதுதான் இங்கே முக்கியமானது. என்ன சார், 1954 ஆண்டு நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க. இதனுடைய ஆசிரியர் யாருன்னா எர்னஸ்ட் ஹெமிங்கே. இந்த கிழவனும் கடலும் என்ற நூலினுடைய ஆசிரியர் எர்னஸ்ட் ஹெமிங்கே. கிழவனும் கடல் கதையினுடைய நாயகன் யாருனா சாண்டியாகோ அப்படின்றவர். இதெல்லாம் கேட்பாங்களா சார்னா சும்மா டீட்டெயில்ஸ். ஓகேங்களா, மீன் பிடிக்க கற்றுக்கொள்ள அந்த சிறுவனுடைய பேர் என்ன, மனோலின் அப்படின்றாங்க. எத்தனை நாள்கள் வந்து இந்த கதையின் நாயகனாகிய சாண்டியோகாவிற்கு மீன் கிடைக்கவில்லை அப்படின்னா 84 days வந்து இவருக்கு வந்து மீன் வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அடுத்து முதலெழுத்தும் சார்பெழுத்தும் பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இலக்கணம் தனியாக ஒரு சார் வந்து டீல் பண்ணுவார் உங்களுக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இலக்கணம் மட்டும் இல்லை, நம்ம இன்னும் டிசைட் பண்ணியிருக்கோம். தமிழில் வந்து திருக்குறள் அப்படின்றது பெரிய அங்கம் வகிக்கிறது. இப்போ நம்ம குருப்பன் போன்ற எக்ஸாம்ஸ்லாம் குருப்பன் கொஸ்டின்ஸில் தமிழில் திருக்குறள் வந்து அதிகமாக கேட்கறனால திருக்குறளும் இலக்கணமும் அவர் வந்து டீட்டெயிலாக தனி வீடியோவில் வந்து நடத்துவார். ஒவ்வொரு டேர்ம் முடியும் போதும் அந்த டேர்முக்குரிய இலக்கணங்களும் அந்த டேர்மில் இருக்கக்கூடிய திருக்குறளும் எல்லா திருக்குறளும் டீட்டெயிலாக வந்து அர்த்தம் சொல்லி நடத்துவார். அதனால் ஜஸ்ட் வந்து இங்கே நம்ம ஒரு நோட்ஸ் கொடுக்குறோன்னா அந்த நோட்ஸோட இலக்கணம் பார்த்துடலாம், அது தனியாகவும் நீங்கள் பார்த்துக்கங்க. ஓகேங்களா, இந்த நோட்ஸ் ஆனால் எழுதிக்கங்க. ஓகேங்களா, அடுத்து இலக்கணத்தில் என்ன பார்க்க போகிறோம், முதலெழுத்தும் சார்பெழுத்தும். நம்ம பார்த்தோம் முதலெழுத்தும் சார்பெழுத்தும். சார்பெழுத்து எத்தனைங்க, 10 வகைப்படும். சார்பெழுத்து அப்படின்றது 10 வகைப்படும், முதலெழுத்து 30 வகைப்படும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். முதலெழுத்துக்கள் 30, அந்த 30 என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா உயிர் 12, உயிரெழுத்துக்கள் 12, மெய் 12 சேர்ந்தது தான் 30 முதலெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. ஓகே, ஆயுதம் அப்படின்றது என்ன ஒன்றும் கிடையாது. ஆயுதம்னா என்ன, இதுதான் ஆயுதம், இந்த அக்கு தான் ஆயுதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்ன வேறு பெயர்களாக சொல்கிறாங்கன்னா முப்புள்ளி, முப்பார் புள்ளி, தனிநிலை அப்படின்றது இதனுடைய வேறு பெயர்கள் கேட்பாங்க. இதனுடைய வேறு பெயர்கள் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா முப்புள்ளி, முப்பார் புள்ளி, தனிநிலை தான். ஓகேங்களா, இது என்ன அப்படின்னா நுட்பமான ஒழிப்பு முறையை கொண்டது. இது எந்த எழுத்து அப்படின்னு கேட்டாங்கன்னா அக்கு தான். ஆனால் அந்த அக்கு தான் வந்து நுட்பமான ஒழிப்பு முறையை கொண்டது. ஓகேங்களா, ஆயுத எழுத்து எந்த வகையான எழுத்துன்னு கேட்டாங்கன்னா சார்பெழுத்து தான், ஆயுத எழுத்துன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இது எந்த எழுத்து அப்படின்னா சார்பெழுத்து தான். இது தனித்து இயங்குமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தனித்து இயங்காது. அப்போ எப்படி இயங்கும், இது தனித்து இயங்காதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சு வச்சு. அப்போ எப்படி இயங்கும்னா அந்த எழுத்துக்கு முன்னாடி வந்து ஒரு குறியில் எழுத்து வரணும், இல்லைனா ஒரு குறியில் எழுத்தும் அந்த எழுத்துக்கு பின்னாடி வந்து ஒரு வள்ளின உயிர்மை எழுத்தும் வந்து வரணும். எப்படி சார், இப்போ எக்கு அப்படின்னு எழுதி பாருங்கள். எக்கு அப்படின்னா இது ஒரு குறியில் எழுத்து, இது வந்து என்ன ஒரு வள்ளின உயிர்மை எழுத்து. அப்போ இந்த நடுவில் மட்டும்தான் இந்த ஆயுத எழுத்து வரும். இப்போ தனித்து எங்கம்மா இப்படி வரும் எக்கு அப்படின்னு வருமா, வராது. ஸோ அதே மாதிரி எல்லா எழுதுமே எக்காக இருக்கட்டும், அந்த மாதிரி எல்லா எழுதும் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மட்டும்தான் வரும். ஓகேங்களா, ஓகே, எழுத்துக்கள் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். எத்தனை வகைப்படும், 2 வகைப்படும். முதலெழுத்து சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும், முதலெழுத்துக்கள் 30 வகைப்படும். பா சார், 30 எழுத்துக்கள் முதலெழுத்துக்கள்னு சொல்லுவோம். உயிர்மை அப்படின்னா என்ன சார், இ ப்ளஸ் ஆ இஸ் ஈக்குவல் டு ஆ. உயிர்மை அப்படின்றது மெய்யெழுத்துக்களும், இதுதான் மெய்யெழுத்து, உயிரெழுத்துக்கள் ஆ உயிரெழுத்து ஒன்று ஒன்று சேர்வதால் தான் உயிர்மை எழுத்து தோன்றுது. அதுக்கு எக்ஸாம்பிளுக்காக தான் இது உங்களுக்கு போட சொல்லியிருக்கேன். இ ப்ளஸ் ஆ அப்படின்றது யா, அது இ அப்படின்றது மெய்யெழுத்து அப்படின்றதுனால. ஓகேங்களா, உயிர்மை எழுத்தினுடைய ஒளி வடிவம் எப்படி இருக்கும்னா மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். வரி வடிவம் எப்படி இருக்குன்னா மெய் எழுத்தை ஒத்திருக்கும். ஓகேங்களா, ஒழிக்கும் காலளவு உயிரெழுத்தை ஒத்திருக்கும். ஓகேங்களா, உயிர்மை எழுத்து அப்படின்றது என்ன, ஒளி வடிவம் வந்து மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும் நம்மளுக்கு சொல்லிட்டோம். ஸோ அப்போ வரி வடிவம் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மெய்யெழுத்தை ஒத்திருக்கும், ஒழிக்கும் காலளவு உயிரெழுத்தை ஒத்திருக்கும். புல் அப்படின்றதுனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா பறவை அப்படின்றது சொல்கிறது. ஓகேங்களா,
நம்ம திருக்குறள் சொல்லியிருந்தோம். ஸோ திருக்குறளுக்கு அந்த பின்னாடி இருக்க புக் பேக்கு டீட்டெயில்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். அந்த திருக்குறள் எக்ஸ்ப்ளனேஷன் அவர் வந்து கொடுப்பார். ஓகேங்களா, மக்கள் வந்து பயனுள்ள வகையில் பயனுள்ள முறையில் வாழ வழிகாட்டிகளாக அறநூல்கள் அமைகின்றன. எந்த நூல்கள் அமைகின்றன? அறநூல்களை வந்து முதன்மையானதே திருக்குறள் தான். உலக பொதுமறை என்று அழைக்கப்படுவது திருக்குறள் தான். ஓகேங்களா, திருவள்ளுவர் வந்து எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். ஓகேங்களா, திருவள்ளுவருடைய சிறப்பு பெயர்கள்லாம் நிறையா இருக்குது. இப்போதைக்கு ஒரு 3 பாருங்க: வான்புகழ் வள்ளுவர், தெய்வ புலவர், பொய்யில் புலவர், சென்னா போதார், அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஆக்சுவலாக இருக்குது, பின்னாடி வரும்போது ஒவ்வொன்றா இப்போ 6th லெவலில் தான் இருக்குது. ஸோ அதை மட்டும் அதை நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, எத்தனை மொழிகளில் வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னா 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்குன்னு இங்கே சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக ஓல்டு புக்கில் எத்தனை இருந்துச்சு அப்படின்னா 107 மொழிகளில் திருக்குறள் இதுவரை மொழிபெயர்க்கப்பட்டதாக ஒரு டீட்டெயில் இருக்குது. பட் நியூ புக்கில் 100க்கும் மேற்பட்ட அப்படின்ற ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஓகே, இதிலுடைய திருக்குறளுடைய புக் பேக் பார்க்கலாம். மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது என்ன அப்படின்னா அறிவுடைய மக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அறிவுடைய மக்கள் ஒருவருக்கு சிறந்த அணி என்னென்னா அவருடைய பேசக்கூடிய இன்சொல். ஓகேங்களா, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி திருக்குறளுக்கு என்ன தனி வீடியோ, திருக்குறள் ப்ளஸ் இலக்கணத்திற்கு வழங்கப்படும். ஓகேங்களா, திருக்குறளுக்கும் இலக்கணத்திற்கும் தனி வீடியோ வந்து கண்டிப்பாக வழங்கப்படும். ஒரு டேர்ம் முடிஞ்சதுக்கப்புறம் வரும். அந்த டேர்ம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த 3 இயலில் இருக்கக்கூடிய இலக்கணமாக இருக்கட்டும், அந்த 3 இயலில் எத்தனை திருக்குறள் இருக்கும் அந்த திருக்குறள் அது மாதிரி வழங்கப்படும். ஓகேங்களா, 2016 ரியோ நகரில் வந்துட்டு பின்னாடி இந்த டீட்டெயில்ஸ் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் மாதிரி கொடுத்தோம். ரியோ நகரில் மாற்றுத்திறனாளிகள் ஒலிம்பிக் போட்டி நடைபெறுச்சு. மாற்றுத்திறனாளிகள் ஒலிம்பிக் போட்டி எங்கே நடந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க. ரியோ நகரில் எத்தனாம் ஆண்டுன்னு கேட்டால் 2016. அதில் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த மாரியப்பன் அப்படின்றவங்க உயரம் தாண்டுதலில் வந்து தங்கப்பதக்கம் வாங்கியிருந்தாங்க. அது எந்த வகையான பிரிவு அப்படின்னா T42 அப்படின்ற ஒரு பிரிவு தான். ஓகேங்களா, இயற்கைக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருந்தாங்க. அதாவது இயல்பாக தோன்றி மறையும் பொருட்கள், இயல்பாகவே ஒரு பொருள் தோன்றி மறைஞ்சிச்சுன்னா அதை இயற்கையே சொல்லுவாங்க. அவற்றினுடைய இயக்கத்தை என்ன சொல்லுவாங்க, இயற்கை, அவை இயங்கும் காலம், இதெல்லாம் ஒன்றிணைஞ்சிச்சு அப்படின்னா அது இயற்கை. அதாவது இயல்பாகவே தோன்றி மறையும் பொருட்கள், அவற்றின் இயக்கம், அவை இயங்கும் காலம், இவை அனைத்துமே ஒன்றிணைஞ்சிச்சுன்னா அது என்ன, இயற்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து நம்ம கலைச்சொல் அதை வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, கலைச்சொல் முக்கியமானது. கான்டினென்ட் அப்படின்றது என்ன, கண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. கான்டினென்ட் அப்படின்றது கண்டம். ஓகேங்களா, கிளைமேட் அப்படின்றது என்ன, தட்ப வெப்பநிலை. இது ரெண்டுக்குமே வந்துட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும், டீட்டெயிலாக பாருங்கள். கிளைமேட்னா என்ன, தட்ப வெப்பநிலை. வெதர் அப்படின்னா வானிலை. இது ரெண்டுமே நம்ம பயங்கரமாக கன்ஃபியூஸ் ஆகும். கிளைமேட் அப்படின்றது தட்ப வெப்பநிலை, வெதர் அப்படின்றது வானிலை. மிகிரேஷன் அப்படின்றது என்ன, வலசை. பறவைகள் வலசை போதில் என்ன சொல்லுவாங்க, மிகிரேஷன் அப்படின்னு தான் இங்கிலீஷில் சொல்லப்படுகிறது. சானக்சரி அப்படின்றது புகலிடம், புகழிடம், சாங்க்சரி, சரணாலயம்னு கூட சொல்லுவாங்க. பட் இந்த இடத்துல சாங்க்சரி அப்படின்னா புகழிடம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அடுத்தது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்றது புவியீர்ப்பு புலம். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்றது புவியீர்ப்பு புலம். இந்த 6th இயல் வந்து முடிஞ்சிருச்சு. நம்ம இதில் ஒரு லைன் விடாமல் டீட்டெயில்டாக நம்ம பார்த்துருக்கோம். ஆல்ரெடி 6th இயல் ஒன்று பார்த்துருக்கோம், பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். இதுக்கெலாம் நீங்கள் என்ன பண்ணணும் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களை வீடியோவை பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இன்னும் எங்களுக்கு நிறையா வீடியோ கொடுக்கணும், உத்வேகம் அளிக்கும். அவ்வளோதான், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.